ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸான சோலே பட்டோரே எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலையை வேக வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு குக்கரில் இங்கே கடலை ஊற வச்சுருக்க கடலையை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இது நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குக்கர் இப்போ வந்து அடுப்பில் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம டீ டிகாக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். டீத்தூள் வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதோடைய கலர் வந்து நல்லா இறங்கணும். அப்போ தான் சன்னாக்கு நம்ம சேர்க்கும் போது இதோடைய கலர் வந்து சன்னால் சேரும். நீங்கள் டீத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட் மாறும்னு பயப்பட வேணாம். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும், கலர் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சன்னா கூட சேர்த்துக்கலாம். கடலை கூட நான் இந்த குக்கரை இப்படி மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்க டீயை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம டீ தூளை வடிகட்டிட்டு தண்ணியை சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ நல்லா இறங்கிருச்சு தண்ணி. இது கூட நம்ம இப்போ வந்து பட்டை சாமா சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு மஸ்லின் கிளாத் வச்சுருக்கேன். இது இல்லைனா நீங்கள் இட்லி துணி இருக்குல்ல அது கூட எடுத்துக்கலாம். இதில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 1 கிராம்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பேக் மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு இப்போ நம்ம இதை வந்து சோலை கூட சேர்த்துடலாம். கடலை கூட சேர்த்துட்டு இப்போ நான் இதை மூடி 6 விசில்லேருந்து 8 விசில் வைக்கிறேன். இதை வந்து பார்க்க முழுசாக இருக்கணும். நம்ம அமுத்தணும் அப்படின்னா நசுங்கணும், அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 7 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம போட்ட பட்டை சாமானத்தோட பேக் மட்டும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது மட்டும் தனியாக எடுத்துருங்க. வெளியில் பட்டை சாமானோட டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். அதே மாதிரி டீயோட கலர் வந்து கடலைக்கு நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கொடுக்கும். பாருங்கள், பார்க்க கடலை முழுசாக இருக்குது. அமுத்தணும் அப்படின்னா நசுங்குது. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், முழுசாக இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நசுங்கியிருக்கணும். இப்போ வந்து நம்ம பட்டூரா அப்படின்ற பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து மைதா எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு மைதா நான் சேர்த்துக்கிறேன். மிக்சிங் பவுலில் சேர்த்து கூட நீங்கள் பிசையலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூட நம்ம பிசைஞ்சு மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இப்போ வந்து ரவை சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். 1/2 கப்புக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ ரவையை சேர்த்துப்போம் நம்ம. இது கூட 1 பீஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் சேர்க்காமல் கூட பண்ணலாம். இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவே தயிர் எடுத்துக்கிறேன். நம்ம ரவை சேர்த்தோம்ல அதே அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், தயிர், ரவை எல்லா இடத்துக்கும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாவு வந்து செமி டைட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. செமி டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பூரி உருட்டுற கட்டையிலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கையில் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் செமி டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி தட்டு போட்டோ இல்லைன்னா ஈர துணி போட்டோ மூடி வச்சுருங்க. பாருங்கள், நான் இதை வந்து இதோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நான் மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இன்னும் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா இதுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்க்கணும். 5 லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க சீரகம் பொரியறதுக்கு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும், அதாவது கண்ணாடி பதம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வதங்கிறதுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பொடி சேர்க்கும் போது மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிருக்க நம்ம பொடியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு மெதுவாக நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக அந்த ஜார் வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம், அதோடைய பச்சை வாசனை போகணும். அதனால 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி பபுள்ஸ் விட்டு கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நான் அது வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா ஃபுல்லாக நம்ம போட்டிருக்க உப்பும் தனியாத்தூளும் எல்லா இடத்துக்கும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம கடலைக்கு தனியாக உப்பு சேர்த்துட்டோம், இப்போ கிரேவிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டது. இப்போ நான் இதில் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து காஞ்ச மாங்காய் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இது சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோடைய பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்க கடலையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை கொஞ்சம் தனியாக நிறுத்திட்டு கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடய சேர்க்கலாம், ஏன்னா டீ உடைய டிகாக்ஷன் தான், அதுவும் நல்லது தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் கொதிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த கடலை கூட நம்ம போட்டிருக்க மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள் வந்து நல்லா இறங்கும். சாப்பிடும் போது தனித்தனியாக இருக்காது. இப்போ நம்ம இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டே இருங்க. ஏன்னா கடலை வந்து அடியில் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு இடம், 6 நிமிஷத்துக்கு ஒரு இடம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் உட்காராத மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்கும் போது நம்ம கிரேவியோட கரெக்டான பதமும் வந்துடும். பாருங்கள், எடுத்து நல்லா திருப்பியும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 10 நிமிஷத்தில் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதில் லைட்டாக வந்து கடலையை கரண்டியோட பின்பக்கமாக வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்குறதோ இல்லை ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா கடலை வந்து ரொம்ப முழுசு முழுசாக இருக்காது, அங்கங்கே கொஞ்சம் பாதியும் பாதியுமாக இருக்கும். அதனால் லைட்டாக கரண்டியோட பின்பக்கம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்கோங்க. திருப்பியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். 15 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கு பதம். கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுடலாம் நம்ம நல்லா. பாருங்கள், கிரேவி கூட கரெக்டாக இருக்குது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு.
அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கிண்டி விட்டுருங்க. கொத்தமல்லி தழை எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம பட்டூரா செய்யலாம். நம்ம ஊற வச்சிருக்க மாவு எடுத்து கொஞ்ச நேரம் பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பீடா போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட ரவுண்ட் ரோல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் சிலிண்ட்ரிக்கலாக உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு பீடா போட ஆரம்பிச்சிடலாம். மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதுலேருந்து எடுத்து ரவுண்ட் ரோல்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணுறதுனாலும் சரி, மாதிரி ரவுண்ட் ரோல்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரெண்டு எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா திரட்டுறேன். மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மைதா மாவு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க மாவு ரவுண்டல்ஸை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கோங்க. ஏன்னா பட்டோரான்றது நார்மல் பூரி விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவுக்கு நம்ம திரட்டணும். மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மீடியமான பால் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம திரட்டுறதுக்கு. நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் அடுத்ததை நல்லா ரவுண்டாக உருட்டிட்டோம். இப்போ நான் அதோட திக்னஸ் காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். 5 ரூபீஸ் காயின் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் அளவுக்கு இருக்கணும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இந்த அளவுக்கு திக்னஸ் உருட்டினா தான் பூரி நல்லா பஃப் அப் ஆகி வரும். இப்போ மீதி இருக்கமாவே நம்ம அதை மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைதா மாவு ஒரு சில தடவை ஒட்ட ஆரம்பிக்கும். அது இல்லாத அளவுக்கு தாராளமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எக்ஸஸாக இருக்க மாவை இந்த மாதிரி கையில் மாற்றி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரி போட்டு எடுக்கலாம். லைட்டாக சைட்லேருந்து மெதுவாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சைட்லேருந்து நம்ம இது மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டில் இருக்கணும். சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுடுங்க. ஏன்னா டக்குன்னு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது 2 நிமிஷம் கூட அளவுக்கு இருக்காது. அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ நல்லா புஸ்ஸுன்னு இருக்குன்னு. நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொன்று போடுறேன் பாருங்கள். சைட்லேருந்து மெதுவாக விடுங்க. விட்டுட்டு அது பிரியாத மாதிரி நல்லா எண்ணெயை அது மேலே எடுத்து எடுத்து விடுங்க. வானல் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா பூரி சைஸ் வந்து பெருசு. சின்ன வானல் வச்சிங்க அப்படின்னா பூரி மடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய வானல் வச்சு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிப்போம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே நம்ம இதை வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா வடிகட்டிக்கோங்க. எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பட்டோரா ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம செஞ்சுருக்க சோலையை சேர்த்து வச்சுக்கலாம் பிளேட்டில். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் கிரேவி அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும். பாருங்கள் நான் பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான சோலே பட்டூரே ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்டியாக ஃப்ளஃபியான சோலே பட்டூரே சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ புஸ்ஸுன்னு இருந்தால் பாருங்கள் கை வச்சோடனே சூப்பராக இருக்குது. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பூரி. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லை, தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பாக இருக்க தயிர் சேர்த்துக்காதீங்க. நம்மளுடைய சோலே பட்டூரே ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.